வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் டிஎம்கேவை கண்டித்து வள்ளுவர் கூட்டத்தில் பாஜக நடத்தின ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்பயும் அண்ணாமலை பேசுனது தான் ட்ரெண்டாகும், அதுக்கு தான் நம்மளாம் பேட்டி எடுத்துகிட்ருப்போம் யூடியூப்பில். ஆனால் என்னடானா, நேற்றைய தினம் வந்து பாஜகவோட உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதாரவி பேசுனது பயங்கர ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய அக்யூஸ்டு ரெண்டு பேர் தான், அது ஒன்று அமித்ஷா, இன்னொன்று வந்து மோடி அப்படின்ட்டு இருக்காரு. பாஜகவில் இருக்கிறவங்களே வந்து மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் பேசுகிறது வந்து இதான் முத தடவை. அவர் பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அண்ணாமலை நடத்தின கூட்டம் நீங்கள் போட்டி தான், அதாவது முன்னை விட நான் பெருசாக வளர்றேன் பார்த்தியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருக்காரு. வளர ஆமாம், அண்ணாமலை மாத்திரம்தான் வளரிகிட்டு இருப்பார். அவர் ஓலரையும் நான் பீட் பண்ணுறேன் பாருன்னு ஒரு இப்போ வந்து ராதாரவி நிரூபிச்சிருக்காரு. அண்ணாமலை தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏடா நம்மளை விட பிரமாதமாக ஒரு ஆள் ஓலர்றாரு அப்படின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அண்ணாமலையுடைய பேச்சுக்களே வந்து அவருடைய ஓலர்களுக்கு தான் ரசிப்பு இருந்தது, அவருடைய கருத்துக்களுக்கு யார் மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை ஓலர்கள் அப்படின்னே போட்டு தான் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்தது. இப்படி ராதாரவி இப்படி பேச ஆரம்பித்தாக்கா அண்ணாமலை மார்க்கெட்டு காலியாகிடும். இப்போ பாருங்கள், கடைசியில் அண்ணாமலையும் ராதாரவியும் இருக்கும்போது ராதாரவி பேச்சு எடுபட்டு போய் அண்ணாமலையுடைய உளறல் எடுபடாமல் போயிடுச்சு. ஆக அவங்க கட்சிக்குள்ளார நடக்கிற போட்டி, தலைமை போட்டிக்கு இது நடக்குது. ராதாரவி வந்து தன்னறியாமல் பேசியிருக்கிறார், தன்னறியாமல் சில உண்மைகளை சொல்லிகிட்ருக்காரு. அது எந்த மேடைன்னு தெரியாமல், ஏன்னா அவர் பல கட்சிகளில் இருந்ததுனால வந்த குழப்பம், இது இப்போ எந்த மேடையில் இருக்கோங்கிறது தெரியாதனால வந்த குழப்பம். அது அக்யூஸ்டுங்கிற பாவம் இது வந்து உண்மை தானே, அது அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியுது, அது தண்ணி அறியாமல் அவர் சொல்லிகிட்ருக்காரு. அதனால் அதில் வந்து நம்ம தப்பாக சொல்ல முடியாது, கருத்து கரெக்டு, ஆனால் சொன்ன மேடை தப்பு, அந்த மேடையில் சொல்லிடக்கூடாது. திமுக எழுத்து போடுற கூட்டத்தில் எழுத்து போடுற ஆளுகளே அக்யூஸ்டு, அவனுங்க வந்து திமுக எதுக்குறாங்கன்ற மாதிரி பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு. உண்மைகள் வெளியே வந்திருக்குது, அவ்வளோதான். அதனால் அதாவது ஒரு விஷயம் எப்பவுமே என்னாக்கா, ஒரு போதைப்பொருள் போட்டுட்டாக்கா உண்மையை தான் பேசுவாங்கன்னுவாங்க. தண்ணியடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது, தன்னறியாமல் பல உண்மைகள் வெளியே வரும். அது மாதிரி அவர் வந்து ஒருவேளை அந்த மதுவின் பிடியில் சிக்கியிருந்தார் என்னமோ தன்னறியாமல் உண்மைகளை பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், அது பாஜக தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க கட்சியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த வாழ்விழந்து போன நடிகைகள், பொதுவாக நடிகர்களை விட நடிகைகள் எல்லாம் சினிமா ஃபீல்டே காலியான ஆளுங்கள்லாம் இப்போ வந்து பாஜகவில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கிரிமினல்ஸ், ப்ரூவ்டு கிரிமினல்ஸு, அவங்களெல்லாம் வந்து தலைமை பதவியில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி அது எப்படி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எப்படி இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு பாஜகவும் ஏறத்தாள் அதே மாதிரி தான் இருக்குது. கிரிமினல்ஸு அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இது பாஜகங்கிற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அது அண்ணாமலை தலைவராக இருக்கிறாரு, கரெக்டான ஆள் தான், கரெக்டாக இருக்கார். ஏன்னா அவர் போலீஸில் இருந்தவர், கிரிமினல்ஸோடவே என்னென்ன பழகிட்டு இருந்ததுனால அவருக்கு அவங்களோட இருக்கிறது தான் வசதி. அதை ஏன்னா போலீஸ்காரர் வந்து நல்லவங்க கிட்ட அவங்க அதிகமாக வரவே மாட்டாங்க, ஒழுங்கான வாழ்க்கை வாழ்கிறவங்கக்கிட்ட அவங்க வரமாட்டாங்க. கிரிமினல்ஸ் கூடவே இருக்கிறதுனால அவருக்கு அது ரொம்ப வசதியாக இருக்குது. தனக்கு கட்சியில் வந்து பொறுப்பான இடங்களில் இருக்கவங்கெல்லாம் கிரிமினல்ஸாக இருந்தாக்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு கிரிமினல்ஸை போட்டிருக்காங்க. அதுதான் அவர் கொடுக்குற நியாயம், நாமளும் அதை ஏற்றுக்கலாம். அது அது அதை பார்த்திங்கன்னா அங்கே இப்போ உத்தரப்பிரதேசத்துலையும் அதே தான், கிரிமினல்ஸை வச்சு தான் அவங்க நடத்துகிறாங்க. இப்போ வந்து ராதாரவி சொன்னதில் வந்து இது என்னாக்க, ஒரு போதைக்குனுடைய பிடியில் இருந்தால் பல உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு தியரி, ஒரு தத்துவம், அது விஞ்ஞானபூர்வமான ஒரு இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. தன்னறியாமல் உண்மைகளை சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ்டு, அதனால் திமுக அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, அந்த அக்யூஸ்டுங்க கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு, உண்மையை சொல்லியிருக்காரு. அதுக்கு ராதாரவிக்கு பாராட்டு சொல்லலாம். ஆனால் அது வந்து சொன்ன மேடை தான் தப்புங்கிறது தான் இதில் பாயிண்ட். இதில் இது வஞ்சப்புகழ் செணியா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ராதாரவி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அவன் ஐபிஎஸ்ரா, அவன் யார் தெரியுமாட அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிற மாதிரி, யார் எம்ஆர் ராதா அவருக்கு பேசுகிற மாதிரியும், யார் தெரியுமாடா அவன் ஐபிஎஸ்ரா, அவங்களெல்லாம் விட்டு ஆட்டுன்னு ஆட்டிடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு பதிவு பண்ணியிருந்தார். அப்போ அண்ணாமலை வந்து முகம் சொல்லிச்சு, என்னடா இவர் நம்மளே கவுத்திருவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கருநாகராஜன்கிட்ட அப்படியே வந்து துண்டை வச்சுட்டு, அந்த பாஜக துண்டை வச்சுட்டு மூடிட்டு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வேறு இருந்தது.
இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எதுனா வந்து பாஜக தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் கைதட்டுறாங்க, சில நேரம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து கைதட்டலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க, இந்தந்த இடத்துலலாம் கைத்தட்டணும்னு அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த கான்ட்ராக்டர்ஸு, இந்த குத்தகைதாரர் இருக்கார் இல்லையா அந்த கூட்டம் கூட்டுறதுக்கு ஆட்கள் பிடிக்கிறவங்க, பிரியாணி கொடுக்குறவங்க, அவங்க அந்த பிரியாணி கொடுக்குறவங்க, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துலலாம் கைத்தட்டணும், இந்த இடத்துலலாம் கைத்தட்டணும்னு சொல்லியிருப்பாங்க, அது அந்த மாதிரி தட்டியிருப்பாங்க. இது வந்து இதில் இல்லை, அந்த நிகழ்ச்சி நிரலில் இந்த பேச்சு இல்லை, அதனால தான் அவங்களுக்கு கைத்தட்டணுமா வேணாமான்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க இதுக்கு பாராட்டி தெரிவிக்கிறதா வேண்டாமாங்கிறது தெரியாதனால வந்த குழப்பம் தான் வழியே. ஏன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ் கரெக்டாக இவங்களும் சொல்லியிருக்கணும், ராதா ரவி இப்படி பேசுகிறோம், இந்த இடத்துல கைத்தட்ட சொல்லுங்கள், இந்த இடத்துல வந்து எழுத்து பேச மாதிரி தான் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுங்க, கொடுத்த காசுக்கு இவங்க சொன்ன சீனை அவங்க ஆக்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. பொதுமக்களுக்கு அந்த மீட்டிங்கு சம்மந்தமே கிடையாது, அங்கே வந்து உட்காந்தவங்க வந்து காசுக்காக பிரியாணிக்காக வந்து உட்காந்தவங்க அதை அவங்க சாப்பிட்டு, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி பேசினாங்களாங்கிறது கூட அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சு காலது காசு கொடுத்து கூட்டம் வரப்பட்ட கூட்டம் அதில் போய் அந்த மக்களுக்கு என்ன தெரிய போகுது. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, பாஜகக்காரங்கள்லாம் தயிர் சாதம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க, உங்களை மாதிரிலாம் பிரியாணி சாப்பிட்டு வளர்ந்தவங்க கிடையாது, என்னை மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வளர்ந்தவங்க கிடையாது, தயிர் சாதம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் பாஜகக்காரங்க அப்படின்னு. இதே இது ஒரு திராவிட மேடையில் வந்து அவங்களாம் தயிர் சாதம் சாப்பிட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திராவிட பேச்சாளர்கள் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதையே வந்து பெரிய பிரச்சனையாகியிருப்பாங்க, எங்களை பார்த்து தயிர் சாதம் மாவுடுங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பாஜகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதாராவியை அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே அதுவும் நேற்று ஒரு இதாக இருந்தது. இந்த தயிர் சாதத்துக்கும் பாஜகவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதுவும் ஒரு கேள்வியாது. இப்போ தயிர் சாதம் யார் சாப்பிடுவா? நீங்கள் நல்லமாக சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிட்றோம், தயிர் சாதத்துக்கு போகவே மாட்டான். தயிர் சாதம் சாப்பிட்றதே வந்து உங்களுக்கே தெரியும் அக்ரகாரத்தை சோறு. அது இப்போ நம்ம ஒரு நிதியமைச்சர் அந்த மாதிரி என்ன சொல்லுச்சு, நான் எங்கள் வீட்டில் வந்து ஊறுகாயெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுவேன், நாட்டுக்காக ஊறுகாயெல்லாம் சாப்பிட்றதில்ல, வெங்காயம் வாங்குறதில்ல வெங்காய வடை வெள்ளை பூண்டு இவங்கெல்லாம் பிராமிச்சு சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த கட்சியே தயிர் சாதம் சாப்பிட்ற பாப்பானுங்க கட்சிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறத அவரும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அதான் நான் தான் சொன்னேன், முதலே சொன்ன அதே சென்டென்ஸ் தான், ஒரு போதையினுடைய இதில் இருக்கும்போது பல உண்மைகள் வெளியே வருங்கிற விஞ்ஞான பூர்வமான ஒரு தத்துவம் இது விஷயம். நேற்று ராதா ரவியுடைய பேச்சில் வந்திருக்குது, அவர் வந்து கிளீனாக எல்லாம் சொல்கிறார், இது பாப்பானு கட்சி, நமக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம கருத்தைகளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதனால் ரெண்டாவது இவங்கெல்லாம் அவர் அக்யூஸுக்கு கீழே இருக்கிற கட்சி அப்படிங்கிற பல உண்மைகளை நேற்று அவர் சொல்லியிருக்காரு, அவங்க மேடையிலேயே சொல்லியிருக்கிறார். ஒருவேளை கட்சி மாற போகிறாரோ? அது தெரியாது, தெரியாது, இனிமே இருக்க விடுவாங்களாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் என்னாக்கா இவருக்கு ஏதாவது ஒரு பதவி கதவி கொடுத்துருப்பாங்க, அது எல்லாம் போச்சு. அது ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த மைக்கு வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை மேலே எனக்கு சில கோவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வர பதிவு பண்ணுறாரு. அந்த கோவம் என்னன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மைக்கு வந்து ஆஃப் ஆகிடுது. உடனே எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மைக்கை ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆன் பண்ணுறாங்க. இப்படி பாஜகக்காரங்களே அவங்க பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் கட் பண்ண நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் பல உண்மைகள் வெளியே வர ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மைக்கு ஆஃப் பண்ணுறது மாதிரி போயிருக்காங்க, சபாநாயகர் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த கட்சிக்கு எதிர்ப்பாக வந்து மைக் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த சபாநாயகர் பண்ணுற மாதிரி, சட்டப்பேரவை தலைவர் பண்ணுற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. உண்மைகள் வெளியே வரக்கூடாதுங்கிறது தான் பல விஷயங்கள் பட்டவர்த்தனமாக தெரியுது, ஆக பயந்துட்டுருக்காங்க. என்னடா இது, தன்னை கட்சியை பற்றி நாமளே வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கமே, அதெல்லாம் உண்மைகள். நேற்று ராதாரவி பேசணும் அத்தனையுமே உண்மைகள், நாங்கள் சொல்ல வேண்டியதாக அவர் சொல்லியிருக்கிறார், அவங்க கட்சியிலேருந்தே வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இதனால் ராதாரவியினுடைய பாஜகவில் அவருடைய நிலைமை என்ன வாங்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆகலாம், அல்லது இதை பற்றி கவலைப்படாதீங்க உண்மை தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம். நேற்று தினம் வந்து சமூக ஊடகங்களில் ராதாரவி பேசுனதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எம்ஆர் ராதா எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு பிறந்த பிள்ளைங்க ரெண்டுமே இப்படி தருதலைகளாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவையும் சேர்த்து திட்டுறாங்க. அவருக்கு பிறந்த பிள்ளைய ஏன் இவ்வளோ தருதலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ராதிகா எந்த கட்சியில் இருக்காங்க? ராதிகா வந்து ராடன் டிவின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அவர் ஹஸ்பண்டு சரத்குமார் வந்து ஒரு சாதி கட்சி வச்சு நடத்தி அரசியல் அவங்க அந்த கட்சியில் அந்த மாதிரி இல்லை போட்டிருக்க, பட் அவங்க வந்து பிஜேபியோட இதாக தானே இருக்காங்க. ஆக இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியில் இருக்கிற திராவிட இயக்கத்திலேருந்து அங்கே போனவங்கெல்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய சுயரைபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, உண்மைகளுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இவ்வளவு நாள் ஒரு அவங்க மேலே ஒரு கரும்புள்ளி இருந்தது, அந்த கரும்புள்ளி நீங்கிக்கிட்டு வருது. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்தை தான் அவங்க சொல்லிடுறாங்க, எதுவும் புதுசு இல்லையே. பாஜகவை பற்றி என்ன புதுசாக சொன்னாங்க? பாப்பானுங்க கட்சி, அது அக்யூஸ்டுகளால் நடத்தப்படுகிற கட்சி, அது உலகம் போகிற தெரிஞ்ச விஷயம். அதை இவங்க சொல்லியிருக்காங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் இதில் என்னென்னா சார் கூத்து என்னென்னா, திராவிட கழக பேச்சாளர்னு சொல்லிட்டு இவர் நாஞ்சில் சம்பத்தை அடையாளம் காணப்பட்ட காலங்கள்லையும் சரி, அவர் ஒரு கட்சியில் இருக்கும்போது இன்னொரு கட்சி எப்படி விமர்சனம் பண்ணுவாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேச்சாளருக்குரிய துணி அவருக்கு இருக்கும். ஆனால் 30-40 வருஷமாக நான் திராவிட கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன அதே ராதாரவி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை வந்து பாஜகவில் இருக்கார். ஆனால் அவருடைய அப்பா காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவான சிந்தனைகள்லாம் பேசி இருந்தவங்க. இப்போ இன்னைக்கு பாஜகவில் போனதுக்கப்புறமும் கூட அவர் பாஜகவை பற்றின நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சது. ரத்தத்தில் ஊர்னதுங்க, ரத்தத்தில் ஊர்னதுங்க. எம்ஆர் ராதா மாதிரி ஒரு நடிகனை நீங்கள், அதாவது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு நடிகனை நீங்கள் பூலோகத்திலே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. சாகரவர்னு திராவிட கழகத்தில் இருந்தார், கடைசி நிமிஷம்னு திராவிட கழகத்தில் இருந்தார். அவருடைய நாடகங்கள் அத்தனையுமே பகுத்தறிவு கருத்துக்களை தான் கொண்டு வந்தது. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை, எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. இந்த ராம அயோக்கியனா ஸ்டேஜில் ஏறி அயோக்கிய ராமம் கடவுளே கிடையாது. அவன் பரிதாபத்துக்குரிய ஒரு ஆளவன், பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ தெரியாத பரிதாபத்துக்குரியவன் அப்படிங்கிறது பட்டவர்த்தனம் அடித்தார். சீதை ஒன்று நேர்மையானவன் இல்லை அப்படிங்கிறதையும் போட்டார். அவருடைய நாடகத்தில் ஒரு சீன் சொல்கிறேன் கேளுங்க. சயந்தன் ஒரு அசுரன் இருந்தான், சீதை மேலே அவன் ரொம்ப லைக் பண்ணான், ஆசைப்பட்டான், சீதை அடையணும்னு ஆசைப்பட்டான். ராமன் கல்யாணம் பண்ணிட்டான், ராமன் வந்து படுத்திருக்கான், சீதை மடியில் படுத்திருக்கான், தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் காக்கா உருவம் எடுத்துக்கிட்டு அவள் போய் அந்த அவளுடைய மார்பகங்களை கொத்துறான், ஆசைப்பட்டு மார்பகங்களை கடிக்கிறான். நம்ம அந்த வலி தாங்காமல் நம்ம தொடையை அசைச்சோம்னா ராமன் எழுந்துருவான்னு சொல்லி, ராமன் தூக்கம் கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அசுரன் தாங்க தன்னுடைய மார்புகளை சுவைச்சிக்கிட்டு இருக்கிறத அவள் அலோவ் பண்ணுறான். இது வந்து ஒரு காட்சி, இந்த காட்சியை அந்த ட்ராமாவில் போடுறாரு. போட்டுட்டு அப்படிப்பட்ட காணவன் தூக்கம் கிடக்கூடாது என்பதற்காக ஒரு அசுரன் வந்து தன்னுடைய மார்பகங்களை சுவைத்ததை கூட தாங்கி கொண்ட பத்தினியடா அவள் அப்படிம்பாரு. இப்படியெல்லாம் ஒரு தைரியமாக அடித்தார். அவருடைய நாடகங்களில் வந்து முழு நாடகம் நடந்ததே கிடையாது. இந்த ராமாயண நாடகம் முழுச்சா நடந்ததே கிடையாது. மக்கள் வந்து அந்த பாதியில் இந்த அப்போ வந்து காங்கிரஸ்காரர்கள் இந்த பிராமணர்களுக்கு மத்தியில் தானே காங்கிரஸினுடைய ஆட்சியே பிராமணர்களுக்காக நடந்த ஆட்சி தானே. அவங்க வந்து க்ளீனாக கல் எடுத்து அடித்து தேட்டரில் துவம்சம் பண்ணிவிடுவாங்க. நான் ரெண்டு தடவை அந்த ட்ராமாவுக்கு போனேன், கரூரில் இருக்கும்போது தான் போனேன், லைட் ஹவுஸ் தேட்டரில் போட்டாங்க ரெண்டு தடவையும். ஒரு பாதிலேயும் ஒரு மணி நேரத்துக்குள்ளார கல் உளுந்து இது எல்லாம் அடித்து பிடிச்சி தலை தெரிக்க ஓடுற மாதிரி தான் ஆச்சு. ஆனால் அந்த நாடகம் ஆரம்பிக்கும் போது சொல்லுவார், இந்த நாடகம் முழுதுமாக நடக்குமா என்று எனக்கு தெரியாது. அதனால் இது முழுசாக நடக்காதுங்கிற இது உத்தரவாதம் இல்லைங்கிறதுனால டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்திருக்கவங்க இதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லைன்னா டிக்கெட் காசை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராமாவே ஆரம்பிப்பாங்க. 365 நாளில் ஏறத்தாழ 300 நாள் கோர்ட்டுக்கு போய் நின்னார் இந்த நாடகத்துக்காக. அது காமராஜர் காலம்தான், ஆட்சி காலம்தான், அவருடைய ஆட்சி காலம்தான். அப்புறம் 300 நாள் நின்னார் கோர்ட்டில். அவருடைய வாதங்களும் அவருடைய வக்கீல் வச்ச வாதங்களையும் திருவாரூர் தங்கராஜ் தான் அதை எழுதினவர், அந்த நாடகத்தை எழுதுனார். ரெண்டு பேரும் வச்ச வாதங்களை உங்களால் வந்து எதிர்த்து நிற்க முடியலையே. நாங்கள் வால்மீகி ராமாயணத்தை பேஸ் பண்ணி போடுற ட்ராமா, கம்பாயிரம் கதை விட்டுருக்கலாம், நான் வால்மீகி ராமாயணம் போட்டேன் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணாங்களோ, எதெல்லாம் ஆட்சேபனைக்குரியதுன்னு சொல்லி சொன்னாங்களோ அதுக்கான சமஸ்கிருத ஸ்லோகத்தை திருவாரூர் தங்கராஜ் கோர்ட்டை சொல்லி அதைத்தான் நான் போட்டேன்னும்போது அந்த ஜட்ஜால் வாயை திறக்க முடியல. கடைசியில் அது எப்படி கேஸ் முடிஞ்சது தெரியுங்களா? தயவுசெய்து மக்கள் மனது புண்படுகிறதால் உங்களை கோர்ட்டு விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறது இந்த நாடகத்தை நிறுத்தி விடுங்கள், வேண்டுகோளாக கேட்கிறோம். கெஞ்சுறாங்க. ஆமாம், சட்டபூர்வமாக உங்களை தடுக்க முடியாது, நீங்கள் போடுறது பூரா வால்மீகி ராமாயணம் தயவுசெய்து போடாதீங்கன்னு கேட்கு. அப்படித்தான் அந்த நாடகம் நின்று. சரி சார், அப்படிப்பட்ட சீர்திருத்த கருத்துக்கள் அந்த மாதிரி ஆளுக்கு எப்படி இவர் வந்து பிறந்திருக்காரு? இவர் என்ன, இவர் காலத்தில் வந்து ஆனால் அப்போவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டார். அப்போ வந்து இந்த ஜோவெல்லாம் வந்து பெருசாக உள்ள நாடகத்தில் பெருசாக பண்ணிட்டுருந்தேன். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார் ராதாரவி. ராதாரவியோட வாசு, அந்த எம்ஆர்ஆர் வாசு, தாம்பரம் தாண்டி இவங்களை நாடகம் நடத்த சொல்லுங்க.
சோவா இருக்கட்டும், எஸ் வி சேகரா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் தாமரம் தாண்டி இவங்க ட்ராமா போட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. ஏங்க மெட்ராஸ் சிட்டிக்குள்ளார மாத்திரம் தாங்க நடந்தது அவனுக்கு ட்ராமாவெல்லாம் முடியல, மயிலாப்பூரோட நின்று போச்சு அவ்வளோதான், மக்கள் மத்தியில் போகவே இல்லை. அப்படி கேட்டவர் தான் ராதா ரவியும் வாசு எம்ஆர்ஆர் வாசு அந்த மாதிரி ஆட்கள். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில அதாவது கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதைகளை கொடுக்கலங்கிறதுனால அந்த மன வெறுப்பில் விரக்தியில் வந்து இவங்க கட்சி தாவனங்களை ஒழிய கொள்கை அடிப்படையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை ராதா ரவி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பழம் கற்கும் போது அடிக்கடி வருவார் வீட்டுக்கு. அப்போ ஒரு தடவை கேட்டேன், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன்னாரு, அருமையாக இருக்குன்னு. என்னன்னாரு, ராதா ரவின்னு போடுங்க போடாதீங்க இருமே பேர அப்படின்னு. என்ன போடுங்க, ரவின்னு மாத்திரம் போடுங்க, அந்த ராதாவை எடுத்துக்கிறது தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு. இன்னும் அவருக்கு ஞாபகம் இருக்குதா நமக்கு தெரியாது. அது இவங்க சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டுக்கிற அளவுக்கு இவங்க பக்திமான்களாக மாறிட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த மரபணுவிலேயே ஊறி போயிருக்கிற அந்த திராவிட உணர்ச்சி பகுத்திர உணர்ச்சி அவங்கள அறியாமல் பேச வைக்கிது. அதுக்கு என்ன பண்ணுறது, பாஜக அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். நாளைக்கு குஷ்பு கூட பழைய ஞாபகத்தில் திமுக ஆதரித்து பேசிவிட்டாங்கன்னா வம்பு. இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து உட்காந்துக்கிட்டு அங்கேயும் போய் டான்ஸ் தான் ஆடிட்டுருக்காங்க. அதுவும் அதை கட்சி பெற பிரச்சாரத்து பதிலாக டான்ஸ் ஆடுறது. ஏன் இந்த நமிதாவெல்லாம் என் மேடையில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, ஜோராக இருக்குமே நல்லாயிருக்கும் அப்படியே சும்மா ஜெகஜோதியா. அதுக்கு பதிலாக தான் அண்ணாமலை ஆடுறாருல்ல. இப்போ கூட சொல்லியிருக்காரு டிஎம்கேல வந்து ஒரு சிண்டே உருவாக்குறதுக்கு வந்து எங்களுக்கு நேரம் ஆகாது, ஆனால் டிஎம்கேக்குள்ளேயே ஒரு சிண்டே இருக்காரு. எப்படி மகாராஷ்டிராவில் ஆட்டோக்காரராக இருந்து இன்றைக்கி முதலமைச்சராக உட்காந்துருக்காரு சிண்டே, அவர் மாதிரி வந்து டிஎம்கேல வந்து ஒரு சிண்டே வந்து இருக்கார் அப்படின்னு வந்து பதிவு பண்ணுறாரு. சிண்டே எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. எங்கடா ஒரு ராவணன் இருக்கிற இடத்துல ஒரு ராமன் இருக்கத்தான் செய்வான். ஒரு ராவணன் ஒரு யோக்கியமான இவனாக தான் காட்டுறாங்க. வால்மீகாகட்டும் இவர் கம்பராகட்டும் ராவணன் ஒரு உத்தமமான புருஷனாக தான் காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ப்ரூஃப்னாக்க ஒரு கவிதை தான், ஒரு இந்த கவிதை ஒன்று இருக்குது வசன கவிதை, சீதை தூக்கி கொடுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. அவ பத்தினியாக நிற்கிறான்னு அந்த சீதை தூக்கி கொடுத்தது மூலம் நிரூபித்த போது அசோகவனத்தில் ராவணன் அவளை தொடவே இல்லைங்கிறத காட்டியிருக்காங்க. அவ்வளோ யோகியனாக இருந்திருக்காங்கிறது அதில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. ராவணன் பற்றி எப்படி இருக்குதா, லக்ஷ்மணனை பற்றி எவ்வளோ கேள்விகள் இருக்குது, இவன் ஏன் காட்டுக்கு போனாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது இல்லை. அது மாதிரி ராவணன் ஒரு உத்தமன் இருக்கிற இடத்துல ராமன் மாதிரி ஒரு ஆள் இருக்கத்தான் செய்வாங்க. எதுக்காக என்ன கேட்டீங்க நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து சிண்டே வந்து சிண்டே அது மாதிரி எல்லா கட்சியிலும் ஒரு சிண்டே இருக்கத்தான் செய்வாங்க. இப்போ விபி துரசாமி போகலையா, அவர் தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க தூக்கி எறிகிறாங்க. ஏன் பட்டியல் எண்ணத்தை சேர்ந்தவர் எப்படி விடுவாங்க, பிஜேபி கிட்ட போனாக்கா பட்டியல் எண்ணத்தை சேர்ந்தவர் இருக்க முடியாதுங்கிறது இப்போ அனுபவபூர்வமாக அவர் விபி துரசாமி பத்தி. அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய எல் முருகனாகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இவங்க யாருமே வந்து ஈவன் தமிழிசை ஆகட்டும் யாருமே வந்து பார்ப்பனர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. தமிழிசை பாப்புலர் ஆகிட்டே வந்தாங்க, உடனே கவர்னர் போஸ்ட்டு கொடுத்து ஓரம் கட்டியாச்சு, அரசியல் விட்டு ஒதுக்கிட்டாங்க. எல் முருகன் வந்து உயர் யாத்திரை அந்த யாத்திரைன்னு போனார். ஓ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தும் பாப்புலர் ஆகிட்டு வர்றான், ஒரு உறுப்பினர் உருப்படி இல்லாத ஒரு மந்திரி பதவி கொடுத்து ஓரம் கட்டியாச்சு. அண்ணாமலைக்கு அது தான், ரொம்ப ஓவராக போயிட்டு இருந்தாக்க ஓரம் கட்டிடுவாங்க. பார்ப்பனர் அல்லாதவர்களை அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க, அது அவங்க கட்சி. அது சும்மா அண்ணாமலை வந்து ஒரு கோமாளியாக அவர் சுற்றிக்கிட்டு இருக்காருங்கிறதுனால பேசாமல் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அணுகுண்ட ஐயாவோ இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அந்த ரேஞ்சில் தான் அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு அரசியல் ஞானம் மிக்க ஒரு தத்துவத்தை பேசக்கூடிய ஒரு இவரெல்லாம் அவரை வச்சுக்கல, அவர் ஒரு கோமாளி ஷோ காட்டுறாரு. செந்தில் பாலாஜியே அவர் வந்து முட்டாள்கள்ட்ட போய் பேசுறதுக்கு வந்து தேவையில்லாத, யாருமே அவர் அண்ணாமலைக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஏங்க ஒரு அவர் எனக்கு இன்றைக்கி வரலும் மறக்க முடியாது, பஞ்சாயத்து எலெக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து எதிர்த்து ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையத்தில் போய் கேஸ் கொடுக்குறாங்க. அதை விட ஒரு கிண்ட ஒரு கூத்து ஏதாவது உண்டா, அடிப்படை ஞானமே இல்லாத ஒரு ஆளுகிட்ட போய் பதில் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லலாம், எனக்கு ஒரு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வித்தியாசம் தெரியாது. ஒரு ஆள் அந்த ஆளுகிட்ட போய் நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து அமைச்சர்களாக இருக்கவங்களாம் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது, என்ன மாதிரி ஆளுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒன்று ஒரு பொறுப்பு
கிடையாது. நானும் பல விஷயங்களை வந்து சீரியஸாகவே பேசாமல் காமெடி பண்ணிட்டு போவேன். அது அவ்வளோதான். அண்ணாமலைக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அண்ணாமலை அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் அண்ணாமலையோட உங்களை ஒப்பிட்டு பேசுறது உங்களுக்கு கௌரவமாக எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் அண்ணாமலை என்ன சொல்லுங்க, அதை பற்றி கூட நான் காய்ச்சி அதை விட கேவலமாக என்ன சொல்ல முடியாது. அண்ணாமலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை விட கேவலமாக என்ன சொல்ல முடியாது. அதை பற்றி நான் கவலைப்படல. நான் என்ன பெரிய ஆள் இல்லை. ரெண்டாவது சார், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா, மிஸ்டர் திருமாவளவன் மரியாதை கொடுத்து கூப்பிட்றாங்களாம் அப்படி பிஜேபிக்காரங்க, மிஸ்டர் திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி மரியாதை கொடுத்து சில பேரை கொச்சப்படுத்துறது அப்படிங்க. இப்போ சார் அப்படிங்கிற வார்த்தையே இங்கிலாண்டுக்காரன் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே சர் அப்படிங்கிற பதவியே சிறந்த அடிமைகளுக்கு கொடுக்கக்கூடிய பதவி தான். அந்த வகையில் வந்து நம்ம ஊரில் வந்து கொண்டு சார் அப்படிங்கிற என்ன தெரியுமா, SIR ஸ்லேவ் ஐ ரிமைன், தங்களுடைய அடிமை உங்கள் அடிமையாக இருக்கும் நான் அப்படிங்கிறது தான் சாருக்கு விளக்கம். அது தெரியாமல் நான் உங்களை சாருங்கிறேன், நீங்கள் என்ன சார் இருக்கிற, நம்ம ரெண்டு பேரும் அடிமைகளா, ஆங்கிலம் தெரியாதனால வந்த கூத்து. ஆனால் இன்னமும் ஆங்கிலம் ஆசிரியர்கள் அதான் வெளிநாட்டுக்கு போ, நீங்கள் இங்கிலாண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா யாரும் ஒருத்தன் ஒருத்தன் சார்னு சொல்ல மாட்டான், கிங்கை தான் சொல்லுவான். ஆமாம், யோ மெஜஸ்டி சார் அப்படிம்பா, எஸ் யுவர் மெஜஸ்டி சார், ஹெர் மெஜஸ்டி த கோயின் அப்படின்னு, மேடம் அப்படிம்பா. அவங்களுக்கு தான் அதை போடுவாங்களே ஒழி வேறு யாருக்கும் அதை போட மாட்டாங்க. நமக்கு சாருக்கு அர்த்தம் தெரியாது. ஸ்லேவ் ஐ ரிமைன், உங்களுடைய சிறந்த அடிமையாக இருக்கும் நான் அப்படின்னு அர்த்தம். அதை விட கேவலம் அந்த சாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறோம். நம்ம பேசுறதுலாம் மயிலாப்பூர் இங்கிலீஷு. அது அந்த ஒரு பாட்டு வந்து தெரியுமில, ஒய் தீஸ் கோலவெரி கோலவெரி, அந்த பாட்டே மயிலாப்பூர் இங்கிலீஷ் தானே. மயிலாப்பூர் மாமிகளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பாடின பாட்டு அது, அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. அதை வந்து இங்கிலீஷ் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு அமெரிக்காவுக்கு போனபோது ஒரு அனுபவம். நாங்கள் ரெண்டு பேர் போனோம் இந்தியாவிலேருந்து, ஒரே ஃப்ளைட்டில் போனோம். அவர் வந்து ஒரு வடநாட்டை சேர்ந்தவர், எந்த மாநிலம்னு சொல்ல விரும்பலை. அவரும் நானும் இறங்குறோம், எங்களை வந்து செக்கிங்லாம் பண்ணுறாங்க, இமிக்ரேஷனில் நிற்கிறோம். என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் என்னென்னமோ பதில் சொல்கிறாரு. அவர் வந்து அவருக்கு அந்த அமெரிக்கனுக்கு புரியலை. என்னை பார்த்தார், ரெண்டு பேரும் இந்தியா தானே, ஆமாம் அப்படின்னா, நீ பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியுது, இவர் என்ன இங்கிலீஷ் மாதிரி இருக்குது புரியலையே, நான் ஒன்றும் சொல்லலை, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு, அவர் பேசின அந்த வடநாட்டு இங்கிலீஷை கேட்டு அதுக்கு இவருக்கு இது சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏப்பா ஒரு வருஷம் இங்கே இருக்க போறிய, இந்த இங்கிலீஷை வச்சு நீ எப்படி சமாளிப்பேன்னாரு, உனக்கு இமிக்ரேஷன் கொடுக்கறதா வேணாமான்னு கவர்மெண்ட்லேருந்து அமைச்சிருக்காங்கிறதுனால நான் உன்னை அலோவ் பண்ணுறேன் அப்படின்னாரு. இதுதான் நடந்தது. அங்கே இங்கிலீஷே நமக்கு தெரியாதுங்கிறது அங்கே போனது வந்து. அதுக்கப்புறம் போனால் பல கடைகளுக்கெல்லாம் போய் எல்லாம் சாமான்லாம் வாங்கும்போது அமெரிக்கன் இங்கிலீஷே வேறையாக இருந்தது. இப்போ நம்ம கேட்க வந்தது மிஸ்டர் திருமாவளவன். அந்த மிஸ்டர் திருமாவளவங்கிறது கிண்டலுக்கு சொல்கிறது, ஏ மிஸ்டர் திருமாவளவன், அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த குரல் நீங்கள் கேட்கணும், மரியாதை இல்லை, ஓ ஜாக்கிரத, அதான் அவங்க என்றைக்குமே பட்டியல் இனத்துக்கெல்லாம் அவங்க வந்து பாஜகவில் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சு. ஆனால் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய உத்தமர்களை பாஜகக்காரங்களாக இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் குற்றம் சொல்கிறீங்களே சார்? நான் எப்படி குற்றமே சொல்லலையே. அவங்க ராம்நாத் கோவிந்தா என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் ஆக்கி வச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அவர் ஒரு கோயிலுக்கு போனார், அவர் என்ன பண்ணாங்க, அவர் வெளியில் நிப்பாட்டி வச்சு அசிங்கப்பட்டு. யார் நிறுத்த வச்சது? ஒரு அர்ச்சகர். ஆஃப்டர் ஆல் ஒரு அர்ச்சகர் தட்டேந்தி சில்லற பொறுக்கிற தொழிலில் இருக்கிற ஒரு அர்ச்சகர். இந்திய குடியரசுத் தலைவரை வெளிப்பெண் இல்லைன்னா அவமானப்படுத்தினாங்க. நீ குடியரசுத் தலைவராக இருந்தால் கூட பட்டியல் இனத்தை சேர்ந்தவராக இருந்தால் உனக்கு மரியாதை கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. எங்கள் கட்சிக்கு வந்தால் இதான் நடக்கும்னு ப்ரூவ் பண்ணாங்க. அந்த அவமானத்தையெல்லாம் தாங்கிட்டு தான் அவர் உட்காந்துருந்தார். பட்டியல் இனத்துக்கு அவர் பேரிட்ல நடந்த கொடுமைக்கு நீ எக்கச்சக்கமாக நடந்தது, வாய் திறக்க முடியலையே. அது ஏன் சார், இந்த மகாபாரத காலத்துலேருந்து துரியோதனை வந்து கர்ணனை வந்து நண்பனாக எடுத்துக்கிட்டான், ஆனால் அவனை வந்து கீழ் சாதியை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் மேல் சாதியை ஆக்கினானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கல, கர்ணனுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுத்ததா சொல்லுவாங்க. அதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு, அதே மாதிரி தான் கான்செப்ட் தான் இன்னமும் பாஜக வந்து உருவாக்கின கதைங்க. மகாபாரதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிநாதமே வந்து வர்க்கபேதம் தான். பரசுராமன் கர்ணன் போய் அந்த இது கேட்கும்போது சத்திரியன்னு தெரிஞ்சு அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றது தான் பரசுராமனுடைய இது. ஜாதி வரி ஏகலைவனை என்ன பண்ணான் துரோணாச்சாரி? அர்ஜுனன் நீ மிஞ்சிடக்கூடாது, சத்திரியன் நீ மிஞ்சக்கூடாது. நீ எப்படி ஒரு கீழ் ஜாதிக்காரன், நீ எப்படி அவனை விட கட்ட வரல பிடிக்கிட்டு விட்டான்.
திறமையே இருந்தாலும் அந்த மாதிரி தான் நடக்குது. வர்ணாசன தர்மத்துக்கு பிறப்பு தான் அவங்களுடைய இது. அதனால தான் அந்த வள்ளுவர் வந்து அந்த காலத்தில் அதை எழுதினார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜாக்கிரதரா எங்கள் ஊரில் வச்சுக்காதன்னார். இந்த மாதிரியான கேவலம் உங்களுக்கு வந்து எந்த மதத்துலேயுமே கிடையாது. எல்லாம் மனிதர்களாக நல்லவர்களாக கெட்டவர்களாங்கிறது பார்த்தாங்களே ஒழிய ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதியான்னு கிடையாது. பௌத்த மதத்தில் இல்லை, சமண மதத்தில் இல்லை, எதுலேயுமே கிடையாது. இந்த இந்த ஒரு இந்த இதில் தான் வந்து இந்த இந்து மதம்னு சொல்லிக்கிட்டு வந்த இந்த பிராமண மதத்தில் தான் இந்த வித்தியாசங்களே இருக்குது. பிராமணர்கள் தனி இனமாக இருக்கிறது தான் அந்த பிரச்சனையே. வந்தியர்கள் ஆரியர்கள் மதம் அது இந்து மதம்னு இவங்க சொல்கிறது பொய். வெள்ளக்காரன் வந்து அது இந்தியாவில் இருக்கும் மதம்னு தான் சொன்னான, ஒழி இந்து மதம்னு அவன் சொல்லலை. இவனுங்க வந்து இந்து மதம்னு மாற்றிக்கிட்டானுங்க. அதில் ஒரிஜினல் பேர் வந்து பிராமண மதம். பிராமண மதம் தான் அதனுடைய பேர். இப்போ அண்ணாமலையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கும்? அவருக்கு எதிர்காலமே கிடையாதுங்க, நிகழ்காலம் தான் உண்டு. நான் இன்றைக்கி ராத்திரி பதவி போனால் கூட ஆச்சரியப்பட முடியாது. ஓ, அவரை சும்மா டெம்பரரியாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த கூத்துக்கள்லாம் நல்லா ரசிக்கப்படுது. எப்படி தெருக்கூத்தில் வந்து காமெடியன் சீன் வரும்போது ராஜா ராஜன் மந்தேனேன்னு அந்த சீன் மாதிரி அவர் ஒருவார் அந்த இது சீனை பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த அவர் ஆட்டுக்குட்டி வச்சுருக்கிறது, அந்த ஆட்டுக்குட்டியை எப்போ வந்து பலி கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற கதையாக தான் இருக்குங்கிற மாதிரிலாம். அண்ணாமலை ஈசாவட்டா இப்போதைக்கு அவங்க ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க, ஆள் தேடிட்டு இருக்காங்க. கரெக்டான ஆள் கிடைச்சோன்னு இது போயிடும். ஓகே, ராதாரவி பேசின பேச்சுக்களாகட்டும், அண்ணாமலை அடிக்கக்கூடிய கூத்துக்களாகட்டும், பார்ப்பனர்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் தாண்டி இந்தியா லெவலில் செய்யக்கூடிய விஷயங்கள், எப்படி வந்து பட்டியலினத்துக்கு எதிராகவும் நம்முடைய பாமர மக்களுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வரலாற்றோடு ஒப்பிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நடப்பு நிகழ்வுகளையும் அரசியல் பதிவுகளையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு பிரசாத் சிக்னேச்சர் மிக்க பெருமை கொள்கிறது.